லவ் யுவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வழக்கம் போல ஒரு பயனுள்ள பதிவு தான். நம்ம உறக்க நேரத்துல கனவு காணும் போது ஒவ்வொருவர் கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. சிலர் கனவுகள் அப்படிங்கிறது நினைவுகளோட கற்பனை வடிவம் தான் அப்படின்னும், மனிதர்களுடைய ஆள் மனதில் இருக்கும் நினைவுகள் தான் கனவா வெளிப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பொதுவாகவே கனவுகள் வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது தான் வந்துட்டு வரும். கனவுகள் பத்தின சுவாரஸ்யமான பல தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் காணும் கனவுகளின் நேரத்தை பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் அமையமாமா. அதாவது காலை 6 மணி முதல் 8:30 மணிக்குள் வரும் கனவு ஒரு வருட காலத்திலும், இரவு 8:30 முதல் 10:40 மணிக்குள் வரும் கனவு 3 மாதங்களிலும், இரவு 10:40 முதல் நள்ளிரவு 1:15 அதாவது 1:15 மணிக்குள்ள வரும் கனவு 1 மாத காலத்திலும், நள்ளிரவு 1:15 மணி முதல் அதிகாலை 3:30 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் காணும் கனவு 10 நாட்களிலும், அதிகாலை 3:30 மணி முதல் விடியற்காலை 6 மணிக்குள் காணும் கனவுகள் உடனடியாகவும் பலிக்கும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. பகல் கனவுங்க பெரும்பாலும் பலிக்கிறதே இல்லைங்களாமா? இப்படிப்பட்ட கனவுகள்ல இறந்தவர்கள், நம் முன்னோர்கள் வந்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். இறந்தவர்கள் கனவில் வந்தா நல்ல செய்தி வரும், மேலும் நீங்க நீண்ட காலம் வாழ்வீங்க அப்படின்னும் அர்த்தம். மேலும் அவங்க நம்மள ஆசீர்வதிப்பது போல கனவு கண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டா நல்லது கிடையாது. கோவில்ல அர்ச்சனை செய்வது நல்லது. இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவதை போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள். சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்க போகிறார்கள் என்று அர்த்தம். இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நற்புகழும் அதன் காரணமாக செல்வ செழிப்பும் ஏற்படும். இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள். நாமே இறந்து விட்டது போல் கனவு வந்தால் நம்முடைய ஆயுள் கூடும். இறந்து போன உங்கள் தந்தை உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை விரைவில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று பொருள். இறந்து போன உங்கள் தாய் கனவில் வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறது என்று பொருள். நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் துன்பங்கள் விலக போகிறது என்று அர்த்தம். இறந்து போனவர்களை யாராக இருந்தாலும் சரி தூக்கி செல்வது போல கனவு வந்தால் நன்மை உண்டு. இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் என்று அர்த்தம். இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். இறந்து போன தாய் மற்றும் தந்தையை ஒரு சேர கனவில் கண்டால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை வந்திருக்கிறார்கள் என்று பொருள். தான் இறந்து விட்டது போல் கனவு வந்தால் நன்மைகளே ஏற்படும், வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம். நம்ம உடல்ல இருந்து ரத்தம் வெளியேறுவது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கறத குறிக்குது. திருமணத்திற்கு பெண் பார்ப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க விரும்பிய செயல்கள் கூடிய விரைவில் நடக்கும் என்பதை குறிக்கிறது. பூனைகளை கனவில் கண்டால் தடைப்பட்ட காரியம் விரைவில் முடிவடையும் என்பதை குறிக்கிறது. வீட்டில் திருடு போவது போல் கனவு கண்டால் எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பெட்டி நிறைய பணம் இருப்பது போல் கனவு கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. அரசியல் தலைவர்களை அல்லது பிரபலங்களை கனவில் கண்டால் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் நண்பனின் ஆயுள் கூடும். உயரத்திலிருந்து விழுவது போல் கனவு கண்டால் பாராட்டுக்கள் குவியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.